மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள வேளாண் விளைபொருட்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருள் சட்டங்களால் தமிழக விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் மத்திய அரசின் அத்தியாவசியப் பொருட்கள் திருத்தச் சட்டம் வேளாண் உற்பத்தி ஊக்குவிப்பு சட்டம் மற்றும் வேளாண் சேவைகள் திருத்தச் சட்டம் ஆகியவை தமிழக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் என்பதாலேயே மாநில அரசு இதற்கு ஆதரவு அளித்ததாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒப்பந்த முறை விவசாயம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதால் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தத்திற்கான விவசாயிகள் சட்டம் ஒப்பந்த சாகுபடி ஒழுங்குபடுத்த உதவும் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள வேளாண்மை விளைப்பொருட்கள் மற்றும் கால்நடை ஒப்பந்த பண்ணை மற்றும் சேவைகள் சட்டத்தின் நோக்கங்களையும் இது உறுதிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் விவசாயிகள் விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தக சட்டத்தை ஆராயும்போது வேளாண் விளைபொருட்களை பொருட்களை பகுதி என்று அறிவிக்கப்பட்ட எந்த இடத்தில் வேண்டுமானாலும் விற்பனை செய்ய விவசாயிகளுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இதுபோன்ற சட்டத்தால் விற்பனை கூடங்களில் இடைத்தரகர்கள் என்ற நிலை இல்லை என கூறியுள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் முக்கிய உரப்பொருட்களான கோதுமை நெல் ஆகியவற்றுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புதிய சட்டத்தால் இந்த கட்டணத்தை வசூலிக்க இயலாது என்பதால் அந்த மாநில அரசுக்கு பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்படும் என்பதற்காகவே அம்மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த சட்டத்தை எதிர்ப்பதாகவும் தமிழகத்தில் விவசாயிகளோ வணிகர்களோ எவ்வித கட்டணமும் செலுத்தி விற்பனை செய்ய வேண்டிய தேவையில்லை என்றும் முதலமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளாா் இதேபோல் அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டத்தின் வாயிலாக தோட்டக்கலை பொருட்களின் விலையேற்றம் நூறு சதவீதத்திற்கும் மிகும் போதும் வேளாண் விளை பொருட்களின் விலையேற்றம் ஐம்பது சதவீதத்திற்கும் மிகும்போதும் அவற்றில் இருப்பு அளவினை நெறிமுறைப்படுத்த இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனால் விவசாயிகள் மட்டுமின்றி நுகர்வோரும் பயன்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மாநில கூட்டுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள பொருட்களுக்கு தற்போது வழங்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் முற்றிலும் தமிழகத்தில் உள்ள விவசாய நடைமுறைகளுக்கு நன்மை பயக்கும் என்பதாலேயே இந்த சட்டங்களுக்கு தமிழக அரசு ஆதரவு அளித்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்